தாம்பரம் முடிச்சூர் பகுதிகளில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் வெள்ள நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். வெள்ளத்தடுப்பு பணிகள் பற்றி முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அதேபோல 238 கோடியில் அடையாறு உபரிவடி நிலத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியும் இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சோழமன். சோழமன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக கடந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தாம்பரம் இரும்புலியூர் பகுதியும் அதே போன்று முடிச்சூர் பகுதியிலும் அதிக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து இன்று முதல்வர் ஆய்வு செய்வதாக கூறியிருந்த நிலையில் முதலாவதாக தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட பிறகு தற்பொழுது முடிச்சூர் பகுதியில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்த போது எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன, அதற்கான முறையான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளன ஆகியவற்றை தற்பொழுது முதல்வர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று அந்த பகுதியில் பல்வேறு மக்களிடையே வெள்ள பாதிப்பு குறித்து அந்த தடுப்பு பணிகள் குறித்து தற்பொழுது கேட்டறிந்து முதல்வர் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் உள்ள பிடிசி நகர் அதே போன்று வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதியில் தற்போது ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ளார். தற்பொழுது முதல்வர் கால்நடையாக நடந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே நலம் விசாரித்து வருகிறார். கடந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் வங்கக்கடலில் ஏற்பட்ட பல காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களால் தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்ததோடு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் பல இடங்களில் ஆய்வு செய்து அங்கு வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போல மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். தற்பொழுது முடிச்சூர் பகுதியில் தற்பொழுது அவர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். சென்னையை சுற்றி இருக்கும் எந்தெந்த புறநகர் பகுதிகளில் தற்பொழுது இதுவரை சீரமைக்கப்பட்டிருக்கின்றன அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்கள் சாலவன். நிச்சயமாக முடிச்சூர் பகுதியில் தற்பொழுது இந்த வெள்ள பாதிப்பானது நிறைவு பெற்றிருந்த நிலையிலும் தற்பொழுது அந்த பகுதியில் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன, அதே போன்று தடுப்பு நடவடிக்கைக்கு என்னென்ன, அதே போன்று இந்த அடையார் கால்வாய்க்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அந்த கால்வாய்கள் எவ்வாறு சீரமைக்கப்பட்டுள்ளன ஆகிய ஆய்வினை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று அப்பகுதியில் மக்களிடையே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை அடுத்து வருகின்ற மழையில் தாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனவும் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று பல்வேறு தரப்பினர் தற்பொழுது முதல்வர் நடைபயணமாக நடந்து சென்று பொதுமக்களிடையே அவர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அவர்களுடைய தற்பொழுது இந்த வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தன போன்றவற்றை தற்பொழுது கேட்டறிந்து வருகிறார். இப்பொழுது தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு செய்யவிருக்கிறார் அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்கள் சாலமன். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் அடுத்த இரும்பூர் பகுதியில் கேடிசி நகர் பகுதியில் தற்போது ஆய்வு முடித்துக் கொண்டு தற்போது முடிச்சூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். முடிச்சூர் பகுதியில் கடந்த மழையின் காரணம் போது அதிக அளவிலான பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்தன. மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முடிச்சூர் ஊராட்சியில் உள்ள அம்தம் நகர் முற்றிலுமாக அதிக அளவில் பாதிப்பு அடைகின்ற நிலையில் கடந்த 4 நாட்களில் சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அதே போன்ற அருகில் செல்லக்கூட அடையார் கால்வாய்கள் ஆகியவை தூர்வாரப்பட்டு வெகு சீக்கிரத்தில் மழை வெள்ளமானது வரைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதே போன்று முனிச்சூர் அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வரதராஜபுரம் பகுதியில் தற்பொழுது வெள்ள பாதிப்பு நிகழ்வுகளை ஆய்வு செய்ய உள்ளார். குறிப்பாக அந்த வரதராஜபுரம் பிடிசி நகரில் அருகே அடையார் கால்வாய் செல்வதால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களையும் ஆய்வு செய்து அதே போன்று அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கியிருந்தார். தற்போது அந்த வெள்ள பாதிப்புகள் பணிகள் முடிந்த நிலையில் எவ்வாறு தடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்பதை தற்போது ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.